பொங்கல் பண்டிகை முடிவடைந்து 1.5 மாதங்கள் ஆகியும் கிருஷ்ணகிரியில் இலவச வேட்டி சேலைகள் முழுமையாக வழங்கப்படாமல் வட்டாட்சியர் அலுவலகத்திலேயே தேங்கி கிடப்பதால் மக்கள் விரக்தி அடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாவேந்தர் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் பாவேந்தர், விவரங்கள். பொங்கல் முடிந்து 1.5 மாதங்கள் ஆகியும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தாசில்தார் அலுவலகங்களில் பொங்கலுக்கு வழங்க வேண்டிய இலவச வேட்டி சேலைகள் தேங்கி கிடக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் இலவச வேட்டி சேலைகள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கடந்த 2022 டிசம்பர் 22 முதல் இலவச வேட்டி சேலைகள் லாரியில் வந்திறங்கின. அதன் பிறகு இங்கிருந்து போச்சமல்லி, தேன்கனிக்கோட்டை, சூளகிரி உள்ளிட்ட மற்ற வட்டாட்சியர் அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. ஆனால் பொங்கல் முடிந்து 1.5 மாதங்கள் ஆகியும் இந்த பகுதியில் இலவச வேட்டி சேலைகள் முழுமையாக வழங்கப்படவில்லை. மாவட்டத்தில் பெரும்பாலான தாலுக்கா அலுவலகங்களில் புடவைகள் இருந்தும் 40% வேட்டிகள் இல்லை என கூறுகின்றனர். ஆனால் இருக்கும் புடவைகளாவது அனைவருக்கும் விநியோகிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இது சம்பந்தமாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேங்கி கிடைக்கும் வேட்டி சேலைகளை வழங்குவதில் தொடர் தாமதம் ஏற்பட்டதால் மக்கள் விரைத்து அடைந்துள்ளனர். சுபா,